Hi guys, think about the Miss Silent. கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி இந்த Flash படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லீக் ஆச்சு. இப்போ இந்த படத்துக்கான டாய்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கறாங்க. நான் bro டாய்ஸ் ரிலீஸ் பண்ணனா ஒரு விஷயமா சொல்லி கேப்பீங்க. பட் இந்த மாதிரி படம் வரதுக்கு முன்னாடி டாய்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டாய்ஸ்ல பாத்தீனா இதர்க்க நம்ம ட்ரைலர்ல பார்க்காத characters காமிச்சிருப்பாங்க. புது suitsக்குமே காமிச்சிருப்பாங்க. சோ இது காமனா எல்லா சூப்பர் ஹீரோ படத்துக்கும் நடக்கிற விஷயம் தான். இப்போதைக்கு Flashக்கு வந்து டாய்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கறாங்க. அந்த டாய்ஸ்ல ரெண்டு இன்ட்ரஸ்டிங்கான character வந்து காமிச்சறாங்க. நீங்க வந்து ட்ரைலர்ல பார்க்காத ரெண்டு characters. அந்த ரெண்டு character யார் என்ன இந்த படத்தோட ஸ்டோரி Plot and Sully full and the video on the discuss Penilla. Sirok in the video on the start Penilla. First time Flash or lighting color po Muna Parthala Patina, Flash or lighting on the blue color loco, but in the Parthala yellow color Kamchurpanga. But Flash or the original lighting color Patina, yellow color da, but movie cover different of blue change Panindanga, Ipadik Palemari, yellow color on the Kondon the Granga. And a Parthala Bridirian color change the Sulti fans on the doubt to Arana Sayo. Flash on Speed Force on the Assist Panicla, Adanakora or color on the change lighting color. Idumati Parthala Patina, Flash on the Chuma Sadan or Alana Kamchurpanga. Speed Force பத்தி தெரியாது பட் இப்போற Flash வந்து Speed Force ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதனால கூட அவர் கலர் வந்து चेंज ஆயிருக்கலாம் Speed Force தான் என்ன சொல்லி கேப்பீங்க அத பத்தி தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம் இப்போதைக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா Speed Forceன்றது ஹைவே மாதிரி அது மூலமா தான் உங்களால டைம் டிராவல் பண்ண முடியும் மல்டிவர்ஸ் டிராவலும் பண்ண முடியும் அந்த Speed Force ஆக்சஸ் பண்ணனும்னா நீங்க இருக்குதுல அதிகமான வேகத்துல போணும் சுருக்குமா சொல்லனா இத Speed Force தான் என்ன சொல்லி நம்ம தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம் இப்போதைக்கு சுருக்குமா சொல்லனா Speed Force வந்து டைம் டிராவல் பண்ற ஒரு bridge மாதிரி இத பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தனியா ஒரு வீடியோ வந்து போடுறேன் சுருக்கு இப்போதைக்கு நம்ம அந்த அந்த பொம்மையில பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்டிங்கா ரெண்டு பொம்மை வந்து காமிச்சிராங்க. அத ஃபர்ஸ்ட் பொம்மை பாத்தீங்கன்னா ஐரிஸ் வெஸ்ட். இவங்க யாரும் சொல்லி நம்ம சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம சேனல்ல Flash series எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுறோம். அதுல இந்த கரெக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு Flashோட கம்ப்ளீட் ஆரிஜின் தெரிஞ்சுக்கணும், ஸ்பீட் ஃபோர்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம அந்த சீரிஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. அந்த வீடியோக்கான லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க. இந்த ஐரிஸ் வெஸ்ட் பத்தி தெரியாதவங்களுக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன் இவங்க யாருன்னு. ஐரிஸ் வெஸ்ட் வந்து நம்ம Flashோட கேர்ள் ஃப்ரெண்ட். நம்ம Flash வந்து ஐரிஸ் தான் வந்து லவ் பண்ணுவாங்க. எப்படி நம்ம ஸ்பைடர்மேனுக்கு Gwen MJO அதே மாதிரி நம்ம Flashக்கு Iris பட் இவங்கள பத்தி பெருசா மூவிஸ்ல வந்து பேசி இருக்க மாட்டாங்க இப்போதைக்கு இந்த Flash படத்துல இவங்க வந்து காமிக்க போறாங்க இப்போதைக்கு அவங்களே ஆபீஷியலா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவங்க இந்த படத்துல இருக்கிறத அதுக்கு அப்புறம் ரெண்டாவது டாய் கிட்ட வந்தீங்கன்னா Dark Flash வந்து காமிச்சறாங்க இவர் காமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சாம்பி மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க சொல்லப்போனா Flash வந்து சாம்பியா வந்து चेंज ஆயிருப்பாரு இவரோட ஆரிஜின் நம்ம தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம் இப்போதைக்கு ஸ்டோரி பிளாட் கிட்ட வருவோம் இந்த ட்ரைலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் பேரி ஆலன் வந்து அவங்க அம்மா காப்பாத்த ட்ரை பண்ணிட்டுக்கிறாரு பாஸ்ட்ல அந்த விஷயத்தை चेंज பண்ண நினைக்கிறாரு சோ டெக்னிக்கலா அவங்க அம்மா எப்படி செத்தாங்க சொல்லி படத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டாங்க பட் இந்த படத்துல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க Flashோட ஆரிஜின் படி பாத்தீங்கன்னா Flashோட அம்மா கொன்னது ரிவர்ஸ் ஃபிளாஷ் யார்னா ஃபியூச்சர் சேர்ந்த ஒரு ஆளு அவர் வந்து பாஸ்க்கு டைம் டிராவல் பண்ணி சின்ன வயசுல இருக்கிற ஆலனை கொல்ல ட்ரை பண்ணிப்பாரு சோ அப்ப அந்த சமயத்துல நம்ம Flash வந்து ஃபியூச்சர்ல இருந்து வந்திருப்பாரு வந்து சின்ன வயசு Flash-ஐ காப்பாத்திருப்பாரு அதனால கடுப்பான ரிவர்ஸ் Flash அவங்க அம்மா வந்து கொண்டு போயிடுவாரு அதுக்கப்புறம் போலீஸ் இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க அப்பா தான் அவங்க அம்மா கொன்னதா சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க ஜஸ்டிஸ் லீக்லயே பாத்தீங்கன்னா Flash வந்து அவங்க அப்பாவோட பேசுற மாதிரி ஒரு சீன் வந்து காமிச்சிருப்பாங்க சோ படத்துலயுமே அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கொன்னதா சொல்லி தான் ஜெயிலுக்கு வந்து போயிருப்பாரு பட் அவங்க எப்படி செத்தாங்க சொல்லி கிளியரா படத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க பட் இந்த படத்துல கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க அவர் பாஸ்ட்ல என்ன விஷயம் நடந்துச்சுன்னு கண்டிப்பா இதுல ரிவர்ஸ் Flash வரதுக்கு ஒரு 70 to 80% வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரிவர்ஸ் Flash பத்தி பேசாம Flashோட ஆரிஜின் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது கண்டிப்பா அந்த அதுக்கு ரிவர்ஸ் Flash வந்தே ஆகணும் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான் ரிவர்ஸ் Flash அவரை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம் ரிவர்ஸ் Flashோட கம்ப்ளீட் ஆரிஜினை பத்தி இந்த ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா Flash வந்து டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்க்கு வந்து போயிருப்பாரு Flashக்கு Speed Force கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா காப்பாத்த ட்ரை பண்றாரு அது ட்ரைலர்லயே காமிச்சிருப்பாங்க இந்த இடத்துல ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது இந்த ரெண்டு விஷயத்துல ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதல் பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம Flash வந்து டைம் டிராவல் பண்ணி அவங்க அம்மா போய் காப்பாத்துறாரு காப்பாத்திட்டு பிரசன்ட்க்கு வராரு அந்த இடத்துல வந்து பார்த்தா உன்னோட பேரியால வந்து இருக்கிறாரு மேபி இவர் வந்து parallel universeக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது அவர் பாசிபிளி Flash டைம் டிராவல் பண்ணி புது டைம்லைன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இவரோட டைம்லைன் வந்து அழிஞ்சு போயிருக்கலாம் அந்த இடத்துல புது பேரியால வந்து இருக்கிறாரு நம்ம பேரியாலனோட அம்மா செத்தனால் தான் இவர் Flash-ஆ வந்து மாறிப்பாரு ஆனா இப்போதைக்கு அவங்க அம்மா சாவல அதனால இவர் Flash-ஆவும் சேஞ்ச் ஆகல வேரியலன் பாஸ் சேஞ்ச் பண்ணால இப்போதைக்கு அவர் ஒரு வேரியன்ட் ஆயிட்டாரு உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா லோக்கி சீரிஸ் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அந்த லோக்கி சீரிஸ்ல 2012ல இருக்கிற லோக்கியும் தானோஸ் கையில சாவர லோக்கியும் ஒரே லோக்கி தான் பட் என்ன டிஃபரன்ட்னா ஒருத்தவங்க வந்து பாஸ்ட் சேர்ந்தவங்க இன்னொருத்தவங்க ஃபியூச்சர் சேர்ந்தவங்க லோக்கி பாஸ்ட் சேஞ்ச் பண்ணால அவர் வந்து ஒரு வேரியன்ட்டா கிரியேட் ஆயிருப்பாரு பட் தானோஸ் கையில செத்த லோக்கியும் இந்த லோக்கியும் ஒரே லோக்கி தான் பட் இவர் பாஸ்ட் சேஞ்ச் பண்ணால செத்தது ஒரு டைம்லைனோ சாவம் இருக்குது இன்னொரு டைம்லைனோ பிரிஞ்சிச்சு அதே மாதிரி Flashல பாத்தீங்கன்னா பேரியல வந்து டைம் டிராவல் பண்ணி அவங்க அம்மா காப்பாத்தனல இப்போதைக்கு அவர் ஒரு வேரியன்ட்டா கிரியேட் ஆயிட்டாரு ப்ரோ லோக்கி சீரிஸ்ல பாத்தீங்கன்னா டிவி வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க மாரோல பொறுத்த வரைக்கும் டிவி இருக்கிறாங்க அவங்க வந்து டைம் பாதிக்காக தான் அவங்க வேலை அது மாதிரி டிவிஸ்ல யாருமே கிடையாது நீ என்ன ப்ரோ புதுசா ஒரு விஷயம் சொல்றேன்னு கேட்பீங்க ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்குது ஸ்பீட் ஃபோர்ஸ்னால தான் இப்படி ஆயிருக்கும் ஸ்பீட் ஃபோர்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நான் ஸ்பீட் ஃபோர்ஸ் பத்தி தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும் சோ இப்போதைக்கு இந்த ரெண்டு Flashக்குமே பவர் இல்ல நம்ம ஜஸ்டிஸ் லீக்ல வந்த Flash பாத்தீங்கன்னா அவர் டைம் டிராவல் பண்ணதுல கட்சில அவர் பவர் வந்து இழந்துட்டாரு இந்த டைம்ல இருக்கிற Flashக்குமே பவர்ஸ் இல்ல இப்போதைக்கு உங்களுக்கு பவர்ஸ் வேணும்னா யாராவது ஹெல்ப் பண்ணி ஆகணும். அதனால தான் இவங்க பேட்மேனை மீட் பண்ணதுக்காக போய்க்கிறாங்க. ட்ரைலர்ல காமிச்சுப்பாங்க, ரெண்டு பேர் யாரும் பேட்மேனை மீட் பண்ணதுக்கு போயிருப்பாங்க. ஸோ பேட்மேன் ஹெல்ப் மூலியமா இவங்க ரெண்டு பேரும் பவர்ஸ் அடிக்கிற மாதிரி காமிக்கலாம். டிசி அடுத்த 10 வருஷத்துக்கான பிளானை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. எப்படி மார்வல் வந்து இன்ஃபினிட்டி ஆகான்னு சொல்லி 10 வருஷத்துக்கான பிளான் ரெடி பண்ணாங்களோ அதே இது வந்து டிசியும் பிளான் பண்றாங்க. அடுத்த 10 வருஷத்துக்கான பிளானை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஃபிளாஷ் மூவி தான் கம்ப்ளீட்டா டிசியை வந்து ரீசெட் பண்ண போகுது. ஸோ தலைவன் ஃபிளாஷ் தான் இந்த டிசி வந்து கிக் ஆஃப் பண்ண போறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் வந்து டிசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூவி. ஏன்னா இந்த மூவி தான் கம்ப்ளீட்டா டிசியை வந்து ரீசெட் பண்ண போகுது. ஸ்பீட் ஃபோர்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப டிஃபரெண்டானது. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். பை கைஸ்.